ஆர்வமஸ் அகாடமியின் நடப்பு நிகழ்வுகளும் வினாக்களும் நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்க அனைவருக்கும் வணக்கம் வழக்கம் போல செய்தித்தாளில் இடம்பெற்றிருக்க முக்கிய செய்திகள் குறித்தும் அதில் இருந்து எந்த மாதிரி கேள்விகள் போட்டித் தேர்வுக்கு வரலாம் என்பது குறித்தும் அதற்கான விடை பற்றியும் பார்க்க போகிறோம் முதலாவது முக்கிய செய்தியாக இன்னைக்கு இடம்பெற்றிருக்கிறது உலகின் முதல் இடம்பெயரும் பேரிடர் மருத்துவமனை ஆரோக்கிய மைத்ரி கியூப் எனும் மருத்துவமனை இந்தியாவில் தொடங்கப்பட்டுள்ளது இதுதான் செய்தி இதில் இருந்து இப்போ கேள்வி உலகின் முதல் இடம்பெயரும் பேரிடர் மருத்துவமனை எங்கு தொடங்கப்பட்டுள்ளது ஒன்று இந்தியா இரண்டு அமெரிக்கா மூன்று பிரிட்டன் நான்கு பிரேசில் விடை ஒன்று இந்தியா இதே கொஸ்டின் இப்போ இங்கிலீஷில் வேர் ஹாஸ் த வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் மொபைல் டிசாஸ்டர் ஹாஸ்பிட்டல் பீன் லான்ச் ஏ இந்தியா பி அமெரிக்கா சி பிரிட்டன் டி பிரேசில் ஆன்சர்ஸ் ஆப்ஷன் ஏ இந்தியா அடுத்த செய்தி காவல்துறை மகிழ்ச்சி என்ற முன்னெடுப்பை போலீஸ் பணியாளர்களின் மனநல பிரச்சனைகளை சமாளிக்க தொடங்கப்பட்ட முயற்சியாகும் அதாவது காவல்துறை மகிழ்ச்சி என்ற முன்னெடுப்பு போலீஸ் பணியாளர்களின் மனநல பிரச்சனைகளை சமாளிக்க தொடங்கப்பட்ட ஒரு முயற்சி இதுதான் செய்தி இதில் இருந்து இப்ப கேள்வி போலீஸ் பணியாளர்களின் மனநல பிரச்சனைகளை சமாளிக்க தொடங்கப்பட்ட முயற்சி எது ஒன்று அன்பான அணுகுமுறை இரண்டு உதவும் கரங்கள் மூன்று ஆனந்தம் நான்கு மகிழ்ச்சி விடை நான்கு மகிழ்ச்சி வாட் இனிஷியேட்டிவ் வாஸ் லான்ஸ்ட் டு அட்ரஸ் மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் அமங் போலீஸ் பர்சனல் ஏ அன்பான அணுகுமுறை பி உதவும் கரங்கள் சி ஆனந்தம் டி மகிழ்ச்சி ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி மகிழ்ச்சி அடுத்தது தேசிய மாதிரி ஆய்வு அலுவலகத்தின் தான் தேசிய மாதிரி ஆய்வு அலுவலகம் என்எஸ்எஸ்ஓவின் படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி மார்ச் காலாண்டில் இந்தியாவில் நகர்ப்புற வேலையின்மை விகிதம் ஆறு புள்ளி ஏழு சதவீதமாக உள்ளது கொஸ்டின் தேசிய மாதிரி ஆய்வு அலுவலகத்தின் படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இந்தியாவில் நகர்ப்புற வேலையின்மை விகிதம் என்ன ஏ ஆறு புள்ளி ஐந்து சதவீதம் பி Arupulli 1 was Sadavidam, C. Arupulli 8 is Sadavidam, D. Arupulli 8 is Sadavidam. Vidai D. Arupulli 8 Sadavidam. According to the National Sample Survey Office, what was the urban unemployment rate in India? A. 6.5%, B. 6.9%, C. 6.8%, D. 6.7%. Answer is option D. 6.7%. ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குனா சிக்ஸ் பாயிண்ட் செவன் பர்சன்ட் ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்த செய்தி இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை கேரளாவில் மே முப்பத்தொன்றாம் தேதி தொடங்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது ஐஎம்டி இவங்க வந்துட்டு சொல்லியிருக்காங்க இதில் கேள்வி எப்படி வரலாம் தென்மேற்கு பருவமழையை முதலில் பெறும் இந்திய மாநிலம் எது தென்மேற்கு பருவமழையினாலே நமக்கு வந்துட்டு ஞாபகத்துக்கு வந்துடணும் கேரளா ஸோ இப்போ ஆப்ஷன்ஸ் பார்த்துருவோம் கேள்வியில் ஒன்று தமிழ்நாடு இரண்டு கர்நாடகா மூன்று கேரளா நான்கு மகாராஷ்ட்ரா விடை மூன்று கேரளா விச் இண்டியன் ஸ்டேட் இஸ் த ஃபர்ஸ்ட் டு ரிசீவ் சவுத் வெஸ்ட் மான்சூன் ரேஞ்ச் ஏ தமிழ்நாடு பி கர்நாடகா சி கேரளா டி மகாராஷ்டிரா ஆன்சர்ஸ் ஆப்ஷன் சி கேரளா ஐந்தாவது மற்றும் இறுதி முக்கிய செய்தியாக இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் கவுன்சில் என்பது பதினைந்து மார்ச் இரண்டாயிரத்து ஆறில் நிறுவப்பட்டது ஜெனீவா சுவிட்சர்லாந்தை தலைமையிடமாக கொண்டது பிராந்திய அடிப்படையில் மூன்று ஆண்டுகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட நாற்பத்தேழு உறுப்பினர்களை இது கொண்டுள்ளது கேள்வி ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது ஒன்று ஜெனீவா சுவிட்சர்லாந்து இரண்டு பாரிஸ் பிரான்ஸ் மூன்று நியூயார்க் அமெரிக்கா நான்கு நைரோபி கென்யா விடை ஜெனிவா சுவிட்சர்லாந்து வாட் இட் த ஹெட் குவார்டர் ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் சிச்சுவேட்டட் ஏ ஜெனிவா சுவிட்சர்லாண்ட் பி பாரிஸ் ஃப்ரான்ஸ் சி நியூயார்க் யுனைடெட் ஸ்டேட்ஸ் டி நைரோபி கென்யா ஆன்சர்ஸ் ஆப்ஷன் ஏ ஜெனீவா சுவிட்சர்லாந்து மீண்டும் நாளைக்கு சந்திப்போம்